கேரளாவில் கனமழை வெள்ளத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 324 உயர்ந்திருக்கிறது. மழை பாதிப்பு குறித்து நாளை பிரதமர் மோடி நேரில் பார்வையிட இருக்கிறார். நாளை முதல் படிப்படியாக மழை குறையும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. கனமழை, நிலச்சரிவு, பெருவெள்ளம் என இயற்கை சீற்றங்களால் சிக்கி தவிக்கிறது கேரள மாநிலம். குறிப்பாக மலைப்பகுதிகளான இடுக்கி, வயநாடு, கோழிக்கோடு, மலப்புரம், கண்ணூர், ஆலப்புழா, எர்ணாகுளம் உள்ளிட்ட 11 மாவட்டங்கள் வெள்ளத்தில் மிதக்கின்றன. 3 வாரங்களாக நீடிக்கும் கனமழையால் மக்கள் பலர் வீடுகளையும் உடைமைகளையும் இழந்து முகாம்களில் தஞ்சம் புகுந்துள்ளனர். எர்ணாகுளம் மாவட்டம் எடப்பள்ளி கிராமத்தில் வீடுகளை வெள்ளம் சூழ்ந்ததால் அங்கிருந்து சுமார் 3000 பேர் வெளியேற்றப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டனர். கொச்சி விமான நிலையம் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. நெடுமாசேரி விமான நிலையம் அருகே பனிக்குடம் உடைந்து பிரசவ வலியால் தவித்த கர்ப்பிணி பெண்ணை தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் ஹெலிகாப்டர் மூலம் மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். இதன் பலனாக அவருக்கு மருத்துவமனையில் ஆண் குழந்தை பிறந்தது. முப்பத்தடம் கிராமத்தில் மழை வெள்ளத்தில் சிக்கிய முதியவர்கள், சிறுவர்கள் மற்றும் பெண்களை கயிறு மூலம் மீட்பு படையினர் மீட்டு மறுகரைக்கு கொண்டு வந்தனர். திருச்சூர் மாவட்டம் சாலக்குடி மற்றும் குமுளி பகுதியில் மழை வெள்ளத்தால் தத்தளித்துக் கொண்டிருந்த கிராம மக்கள் ஹெலிகாப்டர்கள் மூலம் ஒவ்வொருவராக மீட்கப்பட்டனர். வண்டி பெரியாறு பகுதியில் வீடுகளை மழை வெள்ளம் சூழ்ந்ததால் அங்கிருந்து வெளியேற முடியாமல் மக்கள் பரிதவித்தனர். அவர்களை கடலோர காவல்படையினர் டியூப் படகுகள் மூலம் சென்று பத்திரமாக மீட்டனர். 2 ஞங்களோட வீட்டிலெல்லாம் வெள்ளம் கேறி சாதனங்களெல்லாம் நசிச்சு போய் പിന്നെ ഉടുതോണി പോലും ഇല്ല ഭയങ്കര വിഷമത്തിലിരിക്കുകയാണ് ഇതിനെന്തെങ്കിലും ഒരു പ്രതിവിധി ഞങ്ങൾക്ക് വേണം ചാപ്പാടൊക്കൊന്നും ഒന്നും ഇല്ല ചാപ്പാടല്ല ഏരിയ ഫുള്ളാ തണ്ണി എങ്ങോട്ടും പോക മുടിയാതെ ഒരു ആശുപത്രി കേസ് എതുക്കും പോക മുടിയാതെ ഭയങ്കര പ്രശ്നം ചാപ്പാട് എല്ലാ കാര്യത്തിലും ഭയങ്കര പ്രശ്നം ഒന്നുമേ നമ്മളെ ചെയ്യ മുടിയാതെ തണ്ണി കുടിക്കിട്ടേ തരക്കും എന്താ ഇപ്പം തരുമ്പം തണ്ണി തുറന്നുറഞ്ഞുറാങ്ക വീട് എല്ലാം വെള്ളം പേരിച്ച് മൊത്തമാ പേരിച്ച് வளஞ்சேரி அருகே புழக்காட்டேரி பகுதியில் சில வீடுகள் அப்படியே மண்ணுக்குள் புதைந்தன. இதில் பிறந்து 20 நாட்களே ஆன குழந்தை உட்பட 11 பேர் உயிரிழந்திருப்பதாக மீட்பு படையினர் தெரிவித்துள்ளனர். இதனிடையே தொலைபேசி மூலம் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனை தொடர்பு கொண்டு பேசிய பிரதமர் நரேந்திர மோடி வெள்ள பாதிப்பு பற்றி கேட்டறிந்தார். நாளை பிரதமர் நரேந்திர மோடி பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட உள்ளார். இந்த நிலையில் காசர்கோடு மாவட்டம் தவிர மற்ற 13 மாவட்டங்களுக்கும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக கேரளாவில் பள்ளி கல்லூரிகளுக்கு வரும் 28 தேதி வரை கேரள அரசு விடுமுறை அறிவித்துள்ளது. கனமழை, நிலச்சரிவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 324 உயர்ந்திருப்பதாக அம்மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்தார். 223,139 பேர் 1,500 மேற்பட்ட முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும், 100 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு கனமழை பெய்துள்ள நிலையில் 80 அணைகள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். இதனிடையே கனமழை காரணமாக பொள்ளாச்சியில் இருந்து கேரளா செல்லும் வாகனங்கள் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு சோதனை சாவடிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. நெல்லை மாவட்டத்தில் செங்கோட்டை புலியறை வழியாக
கேரளா செல்லும் போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் சென்னை சென்ட்ரல் மற்றும் தாம்பரத்தில் இருந்து திருவனந்தபுரம் கொல்லம் செல்லும் ரயில்களின் நேரத்தில் மாற்றம் செய்தும் சில விரைவு ரயில்களை ரத்து செய்தும் தெற்கு ரயில்வே நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. கனமழையில் சிக்கி தவிக்கும் கேரள மக்களுக்காக அடுத்த 7 நாட்களுக்கு தொலைபேசி அழைப்புகள் மற்றும் இணைய சேவைகளை இலவசமாக வழங்குவதாக தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் அறிவித்துள்ளன.